வரதட்சணை கேட்டு கணவர் வீட்டார் வீட்டை விட்டு வெளியேற்றியதால் கொட்டு மடையிலும் பெண் வழக்கறிஞர் ஒருவர் சாலையில் உருண்டு புரண்டு அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை திருத்துவபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரியதர்சினிக்கும் முளக்கூமுடு பகுதியைச் சேர்ந்த ராஜஷெரின் என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்காக மணமகன் வீட்டாருக்கு வரதட்சணையாக 101 சவரன் நகைகள் வழங்கப்பட்டன. இருப்பினும் கூடுதலாக பணம் நகைகளை கேட்டு கணவர் வீட்டார் பிரியதர்சினியை துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் நீதிமன்ற அறிவுரைப்படி தம்பதி இருவரும் நாகர்கோவில் அருகே தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வந்தனர். இந்த நிலையில் கணவர் ராஜஷெரின் திடீரென முளக்குமுடு பகுதியில் உள்ள தனது தந்தை வீட்டிற்கு சென்றார். பல நாட்கள் ஆகியும் திரும்பி வராததால் பிரியதர்சினி கணவர் வீட்டுக்கு சென்றார். அப்போது ராஜஷெரின் மற்றும் அவரது பெற்றோர் வரதட்சணை கேட்டு பிரியதர்சினியை வீட்டை விட்டு வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. அப்போது உள்ளே அனுமதிக்கு கோரி கொட்டு மழையிலும் கேட் வாசலில் பிரியதர்சினி கெஞ்சினார். பின்னர் சாலையில் உருண்டு புரண்டு அழுதார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெற்றோர்